வணக்கம் மிக்சர்ஸ் மக்களே, எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒரு கவுசா கடைக்குதான் வந்து கவுசா சாப்பிட வந்திருக்கேன். ஆக்சுவலா இது வந்து நம்ம பின்லே ஸ்கூல் கிரவுண்ட் ரோடு, வவுசி ரோடுன்னு சொல்லுவாங்களே அந்த ரோடு, மன்னார்குடியில. இங்க வந்து ஒரு கவுசா ஷாப் ரீசென்ட்ல வந்து ஓபன் பண்ணாங்க ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர். அங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து கவுசா ரெகுலரா சாப்பிடுவேன். மித் தஞ்சாவூர் போனா பர்மா காலனி கவுசா இருக்கும்ல, சோ அது சிமிலர் டேஸ்ட் வந்து நமக்கு இங்க கிடைக்கும். அது வந்து நீங்க விசிட் பண்ண ஒரு கவுசா வாங்கிட்டு அப்படியே வந்து இது பண்ணியாச்சு. நிச்சயம் ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் இல்ல, சாப்பிடறதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து கவுசா ரொம்ப பிடிக்கும், ரெகுலரா சாப்பிடுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேஜோன் ஒன்று இருக்கும், அது ஆர்டர் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா இதோட ப்ரிப்பரேஷன் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். நூடுல்ஸ் மாரி போட்டு அதில் நிறைய இன்கிரீடியன் போடுவாங்க, இந்த முட்டைக்கோசு, வெங்காயம், பொட்டுக்கடலையோட பவுடரு, இதெல்லாமே வந்து போடுவாங்க. சாப்பிடறதுக்கு வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த வாழைத்தண்டு சூப்பு இருக்குல்ல, ஊத்தி தான் நம்ம சாப்பிடுவோம். இதை செட்டுன்னு ஒன்று போடுவாங்க. இது புரட்டாசி மாசமா இருந்தாலும் நம்மளால இந்த முட்டையை வந்து தவிர்க்க முடியாது. அதனால முட்டை, வடை எல்லாமே போட்டு செட்டா வந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி பேஜா ப்ரிப்பரேஷன் அதுவும் வந்து பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க, அதை முடிச்சுட்டு அதை சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்மா ஃபுட்ஸ் ஏதாவது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பேஜா வாங்கிக்குவோம். என்ன நம்ம பச்சை முட்டைகோசு, பச்சை வெங்காயம் எல்லாம் ராவா தான் ப்ரோ போடுறோம். எல்லாம் பச்சை முட்டைகோசு, பச்சை வெங்காயம் இல்லை குக்குன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது, மற்ற எல்லாமே ரா தான். பொட்டுக்கடலை பவுடரு, வெங்காயம் பூண்டு அறுத்தது அந்த வறுத்ததோட ஆயில், அப்புறம் மிளகா வந்து நம்ம ராவாவே அப்படியே வெயில காய வச்சு அறுத்த மிளகா, புளித்தண்ணி, அவ்வளோதான். இதெல்லாம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடணும். செட்னா நம்ம வட முட்டை போட்டு வரும் ப்ரோ, வெறும் கவுசா எம்டினா கவுசா மட்டும். இப்ப நான் ராவா சொன்னால அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது. செட்டுனா வட முட்டை போட்டு வரும், பேஜவும் கவுசால போட்டு சாப்பிடலாம். பேஜோ வந்து நீங்க தனியா வேணா மசாலா பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிடலாம். பாங்கா இருக்கு, வடை முட்டை பேஜோ போட்டு சூப் ஊத்தி சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி வேணா இப்ப இந்த மசாலா பேஜோ, பாங்கா அந்த மாதிரி சாப்பிடலாம். இது வந்து நீங்க நைட்டு இப்போ டின்னருக்கு பதிலாக நீங்க இதை சாப்பிடுக்கலாம். ஏதாவது வித்தியாசமா சாப்பிடணும் நைட் அப்படின்னா நீங்க டின்னருக்கு பதிலாக சாப்பிடுக்கலாம். எனக்கு கவுசா சாப்பிடலாம் ஃபுல் ஆயிடும். ஆமா, கவுசாவே வயிறு ஃபுல் ஆயிடும். ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடணும்னா நீங்க இதை சாப்பிடுக்கலாம். வேற அவ்வளவுதான், இப்ப செட்டு இருக்கு, பாங்கா பேஜோ இருக்கு, மசாலா பேஜோ இருக்கு, எண்ணெய் முட்டை இருக்கு, ஃப்ரை இருக்கு. ஃப்ரை இனிமே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், அது மட்டும் தான் குக் பண்ணி வரும். இதுதாங்க பேஜோ, அந்த ஒரு பெரிய தட்டடம் மாதிரி இருக்கும், எல்லட மாதிரி இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட்டா அப்படியே உடச்சி நொறுக்கி போட்டு அதுலயும் வந்து இந்த கவுசாக்கு சேர்க்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து வந்து கொடுப்பாங்க. சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். அதுல மெயினா நீங்க வந்து அந்த மசாலா எல்லாம் போட்டு அந்த வாழைத்தண்ட சூப்பை வந்து போத்து ஊற வச்சு சாப்பிடணும். இதுல கொஞ்சம் புளிப்பு தூக்கலா போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பரா இருக்கும். நெருக்கு நெருக்குன்னு கடிப்படுறதுக்கு சூப்பரா இருக்கும். ஐ லவ் இட். நான் கவுசா சாப்பிட்டாலும் பேஜா சாப்பிடுவேன். இன்கேஸ் கவுசா சாப்பிடல அப்படின்னா பேஜா மட்டும் வந்து சாப்பிட்டு போவேன். எப்படியோ வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து ரெண்டு நாள் வந்து விசிட் பண்ணிடுறது உண்டு. ஜாலியாக இருக்கும் நீ சாப்பிட்றதுக்கு, நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக. இவங்களோட வந்து எண்ணெய் முட்டையெல்லாம் கிடைக்கும், இந்த முட்டையில வந்து கட் பண்ணி உள்ள வந்து இன்கிரீடியன்ட்லாம் வச்சு இப்போ காரம்லாம் வச்சு கொடுப்பாங்க, அது வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து சில சமயத்தில் சாப்பிடுவேன், சில சமயத்தில் வந்து எனக்கு இதில் வந்து முட்டை சேர்த்து சாப்பிட்றது வந்து பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பர்மா ஃபுட்ஸை எப்படி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதில் ஸ்பெஷலி கவுசா பிடிக்குமா, அத்தோ பிடிக்குமா, இந்த மாதிரி வந்து பேஜா பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட்டாக வந்து கொடுங்க. மன்னார்குடியிலேருந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் மன்னார்குடி அப்படிங்கிறத வீடியோக்கெல்லாம் கமெண்ட் கொடுங்க. முன்னாடியே உங்களுடைய இந்த லதா பர்மா கவுசாவை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம வீடியோக்கெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டே டியூன், டேக் கேர், பை.